ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மதம். சித்திரை மாதம் கொடி போகலாமா, முட்டை அடிக்கலாமா, கிரகப்பிரவேசம் பண்ணலாமா, அல்லது வாடகை வீட்டுக்கு கொடி போகலாமா என்கிற கேள்விகள் நிறைய பேர் மனசுல தோன்றுங்க. இன்னைக்கும் சிலர் சித்திரை மாதத்தில் வீடு கொடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? சித்திரையில் வீடு மாற்றலாமா அப்படின்னு பார்க்கலாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத பிறப்பென்று சூரியன் மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு பிரவேசிப்பாருங்க. இந்த மாதத்தின் அடிப்படையில தான் ஓராண்டு முடிந்து மற்றொரு ஆண்டின் பிறப்பாகவும் அமையுது. பொதுவா சித்திரை மாதம் என்பது கிரகப்பிரவேசம் மற்றும் பால் காய்ச்சுவதற்கு உகந்த மாதங்க. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் போன்ற தெய்வ திருமணங்கள் நடக்கும் மாதம் சித்திரை மாதம் தான். சூரியன் மேச ராசியில் உச்சமடையும் மாதமான சித்திரை மாதத்தில் தாராளமாக நல்ல முகூர்த்த நாள் பார்த்து குடியேறலாங்க. சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருந்த வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வாடகை வீட்டிற்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக குடிபோகலாம். ஆனால் பழைய வீட்டிலிருந்து வெளியே வந்தாலும் அல்லது புதிய வீட்டிற்குள் சென்றாலும் ராகு மற்றும் யமகண்ட நேரங்களில் செல்லவும் நுழையவும் கூடாதுங்க. ரோகிணி, சவயம், திருவோணம், உத்திரட்டாதி, பூசம், ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் தாராளமாக போகலாங்க. திங்கள், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் போகணுங்க. இந்த நாட்கள் வளர்பிறையாக இருந்தா இன்னும் சிறப்பு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தால் அந்த நாளில் போகக்கூடாதுங்க. அதே மாதிரி அன்றைய நாள் கரி நாளாக இருந்தாலும் போகக்கூடாதுங்க. பருவ காலத்தில் சித்திரை வைகாசி மாதத்தை வசந்த ருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் திருமணம் மட்டுமல்லாமல் வளைகாப்பு, காது குத்துதல், பூ புனித நீராடல் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாங்க. இந்த காலகட்டத்தில் வரும் அக்னி நட்சத்திர காலத்தில் மட்டும் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாதுங்க. இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் வரும் மே மாதம் 4ஆம் தேதி துவங்கி அதே மே மாதம் 28ஆம் தேதியோட அக்னி நட்சத்திரம் நிறைவடைதுங்க. எனவே இந்த நாட்களில் மட்டும் சுப காரியங்களை விலக்கி வைப்பது நல்லதுங்க. ராசிப்படி பார்த்தால் சித்திரை மாதத்தில் குடிபோக கூடாத ராசிகள் விருச்சிகம், கன்னி, மீனம் போன்ற ராசிக்காரர்கள் வேற வீடு மாற்றக்கூடாதுங்க. மற்ற ராசிக்காரர்கள் தாராளமாக சித்திரை மாதத்தில் வீடு மாற்றலாங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.